அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்குற தலைப்பு வந்து திருமணமும் ஏழாம் பாவமும் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது பொதுவாக வந்து நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களை கிட்டத்தட்ட 80-90% நபர்கள் வந்து திருமணம் சம்பந்தமான விஷயத்தில் தான் நம்ம ஜாதகம் பார்க்க வராங்க. இன்னும் சொல்லப்போனால் திருமணம் அப்படிங்கிற ஒன்று ஒரு விஷயத்துக்காக தான் ஜாதக புக்கே எடுக்கிறாங்க. அதாவது நிறைய பேருக்கு அவங்க ராசி நட்சத்திரம்லாம் தெரியாமல் கூட இருக்கும். திருமணத்துக்குன்னு ஆரம்பிக்கும் போது அவங்க ராசி நட்சத்திரம் ஜாதக அமைப்பு இதெல்லாம் வருது. இன்னும் சொல்லப்போனால் நிறைய பேர் திருமணம் பார்க்க ஆரம்பித்து அது சம்பந்தமாக ஜோதிட விஷயங்கள்லாம் தேடி ஆரம்பித்து அதுக்கப்புறம் தான் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு ஆர்வமே நிறைய பேர் வந்திருக்கோம். உதாரணத்துக்கு இன்றைக்கி அதாவது தன்னுடைய மகனுக்கோ மகளுக்கோ திருமண வரன் பார்க்கும்போது அந்த பொருத்தம் இல்லை, பொருத்தம் இருக்குது, இப்படி இருந்தால் இப்படி அமையும், அப்படி இருந்தால் அப்படி அமையும், நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அவங்க யூடியூப்லேயோ அல்லது நிறைய புத்தகங்களோ படிக்கும் போது அந்த நபரே என்ன பண்ணார், அவரே ஜோதிடம் கற்றுக்கொண்டு என்ன பண்ணுறாரு, மகனுக்கோ மகளுக்கோ அப்புறம் ஜாதகம் பார்க்க ஆரம்பிச்சிடறாரு, அப்புறம் அவர் ஜோசியராகவே மாறிடுறார். இந்த மாதிரி கேஸ் தான் நிறைய ஆகிடலாம். ஏன்னா இங்கே நம்ம பயிற்சி மையம் நடத்துறதால கிட்டத்தட்ட வரவங்க எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது இந்த ரிட்டையர்மெண்ட் ஆனவங்க நிறைய பேர் சொல்லக்கூடிய காரணம் இது. ரெண்டாவது, இளம் வயசில் ஜோதிட துறைக்கு வரக்கூடிய நபர்களும் பெரும்பாலும் அவங்களுக்கு பொண்ணு பார்க்க விஷயமா ஜோதிட சம்பந்தமான விஷயத்தை தேட தேட ஆரம்பிக்க அவங்களுக்கு இன்வால்மெண்ட் வந்துடுது. அதனால் இந்த ஏழாவது பாவம் அப்படிங்கிறத, திருமணம் அப்படிங்கிறது நம்ம ஜோதிடத்தில் ஏழாவது பாவம்ன்றோம். இது பார்த்திங்கன்னா ஜோதிடம் அப்படிங்கிற இந்த கலைத்துறை ஐந்தாவது பாவம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஐந்தாம் பாவத்துக்கு மூணாம் பாவமாக இருக்கிறதால இந்த ஜோதிடத்தையும் திருமணத்தையும் பிரிக்கவே முடியாது. அதாவது நிறைய மேரேஜ் மேட்சிங் சென்டர் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே ஜோதிடம் கற்றுக்கிறவங்க வந்துடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு இந்த மேரேஜ் மேட்சிங் சம்பந்தமான விஷயத்தை பார்க்கும்போது அவங்களே ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு வந்துடுறாங்க. அந்த வகையில் இந்த ஏழாம் பாவமும் திருமணம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த ஏழாம் பாவத்தோட முக்கியத்துவத்தை முதல்ல நம்ம பார்க்கும்போது அதனுடைய காரகத்தை நம்ம நோக்கி பார்த்தா தெரியும். ஏழாம் பாவம் அப்படின்னாவே முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு திருமணமும், அதாவது ஏழாம் பாவம் திருமணமும், இதுதான் நம்ம டாபிக். இதில் ஏழாம் பாவத்தில் நிறைய காரகம் இருக்குது. ரொம்ப புரிகிற மாதிரி நம்ம சொல்கிறதுனா ஏழாம் பாவத்தில் காரகத்தில் ஜோடி அப்படின்னு ஒரு காரகம் இருக்குது. ரெண்டாவது, எதையும் பகிர்ந்து கொள்ளுதல், எதையும் பகிர்ந்து கொள்ளுதல். ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்குதல் இதுதான் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்போ இது பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த ஏழாம் பாவத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி காலபுருஷ தத்துவத்திலேருந்து வரும். அதாவது நம்ம ஒரு ஜோதிடத்தில் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை ஆரம்பிக்கும் போது அதோட காரகங்கள்லாம் எப்படி வந்ததுன்னு பார்க்கும்போது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் நம்ம பேச ஆரம்பித்தா நிறைய விஷயம் நமக்கு வந்து ஈஸியாக புரிந்து கொள்ளுவோம். அதாவது பொதுவாக ஒரு விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ளும் போது அதற்கு காரண காரியத்தோடு கற்றுக்கிட்டு வந்தால் அது வந்து ஈஸியாக நமக்கு வந்து மனசில் வந்து பதிஞ்சிடும். காரண காரியம் இல்லாமல், ஏன்னா ஜோதிடங்கிறது மிகப்பெரிய கடல், நிறைய டைம் சொல்லியிருக்கேன் நான், ஆனால் ஆழம் முட்டிக்கு கீழே தான் அந்த கடல் இருக்கக்கூடிய விஷயத்தை, அடிப்படையான விஷயத்தை காரண காரியத்தோடு நம்ம தெரிந்து கொள்ளும் போது அது நீங்களே ஒரு கிரியேட்டிவராக ஆயிடுவீங்க. அந்த வகையில் தான் ஃபஸ்ட்டு இந்த திருமணம் அப்படிங்கிற ஏழாவது பாவம் சொல்கிறோம் இல்லையா, இந்த ஏழாவது பாவங்கிறது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் எத்தனாவது வீடுனா இது ஏழாவது வீடு வந்து துலா ராசியை குறிக்கிறது. இந்த காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இது லக்ன பாவம் அப்படின்னா இந்த துலாம் வீடுங்கிறது ஏழாவது வீடு இல்லை. இந்த துலாம் அப்படின்னாவே என்னென்ன, துலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா தராசு. துலாம் அப்படின்னாவே நம்ம வந்து தராசுன்னு சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் துலாம் அப்படின்னாவே, துலாம் அப்படின்னாவே இதுக்கு என்னென்னா சோதின் பேர் இருக்குது. சோதி, சோதினா என்ன, டெஸ்ட், டெஸ்ட்னு சொல்கிற பார்த்தீங்கன்னா TEST, டெஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த துலாம் அப்படிங்கிறதோட ஒரு மீனிங். அப்போ டெஸ்ட் அப்படின்னா என்ன, அதாவது நாம் ஒரு பொருளை கொடுக்குறோம், அதுக்கு அந்த, அதாவது ஒரு பணத்தை கொடுக்குறோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பொருளை வாங்குறோம். அப்படி பொருளை வாங்கும் போது அந்த பொருள் சரியான அளவா இல்லையா, இப்போ ஒரு கிலோவுக்கு அரிசி வாங்குறோம் அப்படின்னா அந்த ஒரு கிலோ இருக்கா இல்லையாங்கிறது நம்ம டெஸ்ட் பண்ணி தரோம் இல்லையா, அதை சோதிச்சு தரோம் இல்லையா, எடைக்கல்லை ஒரு தராசில் வச்சு சோதிச்சு தரோம் இல்லையா, அதுதான். அதாவது ஏழாவது நம்ம என்ன சொல்கிறோம், நடுநிலை அப்படின்னு சொல்கிறோம்.
நடுநிலைனா என்ன? ஒன்றை கொடுத்து ஒன்றை வாங்கும் போது நடுநிலையாக இருந்தாதான் அந்த வியாபாரம் வந்து நிலைச்சு நிற்கும். அதே மாதிரி சந்திப்பு அப்படின்னு சொல்லுவோம், ஏழாவது விட்ட சந்திப்பு. சந்திப்புனா என்ன? திரும்ப திரும்ப சந்தித்தல் என்பது தான் ஏழாம் பாவத்தில் காரகம். அதாவது ஒரு பொருளை கொடுத்து வாங்கும்போது வாங்குறவங்களுக்கும் நஷ்டம் இல்லாமல் விற்கிறவங்களுக்கும் நஷ்டம் இல்லாமல் இருந்தால் அந்த சந்திப்பு திரும்ப 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 நிகழும். அதேமாதிரி கணவன் மனைவி உறவுங்கிறது ஏழாம் பாவம் தான், ஜோடின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ ஜோடிங்கிறது அகம் சார்ந்த காரகன் பார்க்கும்போது கணவன் மனைவி உறவு, புறம் சார்ந்த காரகன் பார்க்கும்போது பூட்டு சாவி அப்படின்னு எடுப்போம். ஓகேங்களா? அந்த வகையில் இந்த சந்திப்பு என்பது திரும்ப திரும்ப நிகழ வேண்டும் என்றால் அந்த கொடுக்குறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் நஷ்டம், லாப நஷ்டங்கள் இல்லாமல் இருந்தால் தான் ரெண்டு பேருக்குமே ஒரு பரம திருப்தியாக இருக்கும். அதுதான் சந்திப்பு அப்படின்றது ஏழாவது விட்டு சொல்கிறோம். சமநிலை, நடுநிலை, இதெல்லாம் ஏழாம் பாவத்தோட காரணம். இது மட்டும் இல்லை, ஏழாம் பாவங்கிறது ஒரு ஒவ்வொரு பாவத்தோட ஏழாம் பாவம் அந்த பாவத்தோட காரகத்தை மேலும் பலப்படுத்துகிறது, அதை மேலும் அதனுடைய பவரை இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படின்றோம். உதாரணத்துக்கு உலகத்தில் ரெண்டே ரெண்டு நபர்கள், ஒரு ஆண் ஒரு பெண் இருக்காங்க. இவங்க தனித்தனியாக இருந்தாங்கன்னா ரெண்டு பேரோட உலகம் அழிஞ்சிரும். அப்போ ரெண்டு பேரும் கூடும்போது ஒரு குழந்தை பிறக்குது இல்லையா, அந்த குழந்தை மூலமாக இன்னொரு குழந்தை பிறக்குது இல்லையா, இந்த மாதிரி சந்ததி விருத்தின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது இந்த ஏழாம் பாவம் தான். ஓகேங்களா? அதாவது ஏழாம் பாவங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம ஒவ்வொரு பாவத்துக்கும் ஏழாம் பாவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். மூணாம் பாவம் குறுகிய பயணம் சொல்லுவோம், குறுகிய பயணம் மூணாம் பாவம். ஒன்பதாம் பாவம் நீண்ட பயணம். அதே மாதிரி நாலாம் பாவம் குறுந்தொழில் பேர், குறுந்தொழில் அப்படிங்கிறது நாலாம் பாவத்தோட காரகம். பத்தாம் பாவங்கிறது தொழிற்சாலையின் பேர், அதில் கார்பரேட் நிறுவனம், பெரிய நிறுவனம் அப்படிங்கிறது பத்தாம் பாவங்கிறது நிறுவனம். பத்தாம் பாவங்கிறது நிறுவனம். நாலாம் பாவங்கிறது ஒரு பத்து பேரை, ஒரு பத்து பேரை, ஐந்து பேரை, இருபது பேரை வைத்து பண்ணக்கூடிய தொழில்கள் குறுந்தொழில் அப்படிங்கிறது. பத்தாம் பாவங்கிறது இந்த வீட்டுக்கு இது ஏழாம் பாவமாக போயிருந்தால இது அப்படியே இந்த தொழிற்சாலையாவது நிறுவனம், கார்பரேட் நிறுவனம் சொல்கிறது பத்தாம் பாவம். அதே மாதிரி தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது என்ன ராசின்னு பார்த்தீங்கன்னா நெருப்பு ராசி. இது என்ன ராசி? காற்று ராசி. அப்போ இந்த ஒன்றாம் இந்த காற்று, இந்த நெருப்பை வந்து காற்று வந்து இன்னும் அதிகப்படுத்துது. ஓகேங்களா? அது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணணும், அடுப்பில் வந்து விறகு வச்சுட்டு, எல்லாருக்கும் தெரியும் கிட்டத்தட்ட இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட 50-60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அந்த காலத்தில் இந்த ஊது குழலில் வச்சு ஊதுவாங்க. ஊதினோடனே என்ன வேணும், அந்த காற்று பட்டவுடனே அந்த நெருப்பு எரிய ஆரம்பிக்கும். ஏன்னா அந்த நெருப்புக்கும் காற்றுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப். இந்த நெருப்பை வந்து வீரியப்படி நெருப்பை வந்து அதிகப்படுத்த வேண்டும் என்றால் காற்று வந்து அவசியம் அப்படிங்கிறது. ஓகேங்களா? இதுதான் அதிகப்படுத்துதல் அப்படிங்கிற மீனிங். அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் அப்படின்னு பார்க்கும்போது சந்ததி விருத்தி அப்படிங்கிறது இந்த ஏழாம் ஒரு பாவத்துக்கு ஏழாம் பாவம் தான் அந்த பாவத்தை நன்றாக பலப்படுத்துகிறது அப்படிங்கிற மீனிங் தான் நான் இதை சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியை பார்த்தீங்கன்னா தெரியும், ராசியோட தத்துவத்தில் இதுவும் சரராசி, இதுவும் சரராசி. அப்போ சரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வளர்ச்சி, நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்வது தான் சரம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி இந்த ஏழாவது பாவத்தை இன்னும் புரிஞ்சுக்கணும்னா, நம்ம அந்த காரகத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், வியாபாரம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு இடத்துல உற்பத்தி பண்ண ஒரு விஷயத்த உற்பத்தி பண்ணவங்ககிட்ட வாங்கி அதை வந்து வெளியில கொண்டு போய் விற்கிறாங்க பார்த்தீங்களா. உற்பத்தி பண்ணக்கூடிய இடம்ங்கிறது ஒரு இடம், ஆனால் வியாபாரங்கிறது பல இடத்துல அதை கொண்டு போய் விற்பாங்க. இந்த காற்று ராசியோட தன்மையை தான், காற்று என்பது எல்லா இடத்துலையும் வியாபித்திருப்பது, ரொம்ப வேகமாக செயல்படுவது அப்படிங்கிற வகையில் வியாபாரம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வேகம். அது மட்டும் இல்லாமல் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இது திசைகளை வந்து இது கிழக்கு திசையை குறிக்கும். இது மேஷ ராசி என்பது லக்னம் என்பது லக்னம் வச்சுக்கோங்களேன், கால புருஷனுடைய லக்னம். இது கிழக்கு திசையை குறிக்கும், இது மேற்கு திசையை குறிக்கும். ஓகேங்களா? இந்த ஏழாம் பாவங்கிறது ஒரு தற்காலிக முடிவை குறிக்கக்கூடிய இடமா போகும். ஏழாம் பாவங்கிறது ஒரு தற்காலிக முடிவு. என்ன தற்காலிக முடிவுனா, ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது இல்லையா, அதான் ஆரம்பம் சொல்லுவோம். உற்பத்தி ஆகக்கூடிய பொருளை கொண்டு போயிட்டு வியாபாரம் பண்ணும்போது அந்த பொருள் எல்லாம் வித்துச்சுன்னா தற்காலிக முடிவு. மீண்டும் என்னன்னா, தற்காலிக முடிவுங்கிறது அப்படியே உடனடியாக முடிஞ்சு போகிறதில்லை, மீண்டும் அந்த பொருளை உற்பத்தி பண்ண இடத்துல வாங்கியாந்து மீண்டும் வித்துட்டு இந்த மாதிரி, அதாவது ஒரு தற்காலிக முடிவு சொல்லக்கூடிய பாவம் தான் ஏழாவது. அதாவது இது கிழக்கு, இது மேற்கு.
கிழக்கு என்பது ஆரம்பம், ஓகேங்களா. மேற்கு என்பது முடிவு. மீண்டும் மேற்கு வராதுன்னு அர்த்தம் இல்லை, தற்காலிக முடிவு தான். ஒரு வட்டம் இருக்குன்னா, ஒரு வட்டத்தில் இந்த பகுதி லக்னம் அப்படின்னா இந்த பகுதி ஏழாவது. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த தூரம், ஓகேங்களா, அதாவது நீள்வட்டமாக கற்பனை பண்ணிக்கங்க, அது நீள்வட்டமாக போட்டால் தான் உங்களுக்கு அதான் சரியாயிக்கலாம். இது தற்காலிக முடிவு, இது இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே, இந்த பக்கம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, இதுக்கு இருக்கிற தூரம் வந்து இன்க்ரீஸ், இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பார்த்தீங்கன்னா தெரியும், இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இது அப்படியே வந்துட்டு இந்த தூரம் வந்து ஒரு எண்ட் ஆஃப் த பாயிண்ட். அதுக்கப்புறம் மீண்டும் என்ன ஆகுதுனா குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இந்த இடத்த டச் பண்ணுது. அதாவது ஒரு தற்காலிக முடிவு அப்படிங்கிறது தான் இந்த ஏழாம் பாவத்துடைய காரகம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழாம் பாவத்தை உடல் குரலை நீங்கள் பார்த்தீங்கன்னா, உடல் குரல் ஏழாம் பாவம் எந்த பகுதியை குறிக்குதுன்னா அடி வயிற்று பகுதியை குறிக்கும், குறிப்பாக கர்ப்பப்பை கிட்னி அப்படிங்கிறத ஏழாம் பாவம் குறிக்கும், ஓகேங்களா. அதாவது விலங்குகளுக்கு அந்த கடை, அதாவது ஒரு தற்காலிக முடிவுங்கிறது விலங்குகள் பார்க்கும்போது, மனுஷனுக்கு கால் இருக்குது, விலங்குகளுக்கு எல்லா விலங்குகளுக்கும் உங்களுக்கு மனுஷனுக்கு இருக்கிற கால் மாதிரி நிமிர்ந்து நிற்கல இல்லையா, அப்போது அந்த அந்த வால் தான் கடைசி எண்ட் ஆஃப் த பகுதி, ஓகேங்களா. அந்த மலக்குடல், அந்த கால் தான், அந்த வால் தான் எண்ட் ஆஃப் த பகுதி. அந்த மாதிரி தற்காலிக எண்ட் அப்படிங்கிறது முடிவு, தற்காலிக முடிவு என்பது ஏழாம் பாவத்தோட காரகம். எதுக்கு இது தற்காலிக முடிவுன்னு சொல்கிறோன்னா, மனித வாழ்க்கையில் சிறு வயது முதல் அப்பா அம்மா கூட இருந்துட்டு அதுக்கப்புறம் திருமணம் ஆன உடனே ஒரு தற்காலிக பிரிவு வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மீண்டும் ஒரு 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 ஆரம்பம் வருது இல்லையா, அது அந்த அந்த அதை மீன் பண்ணுறது தான் அந்த ஏழாம் பாவத்தை ஒரு தற்காலிக முடிவு அப்படின்னு சொல்கிறோம். அதேமாரி உடல் கூறுலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிட்னியும் கர்ப்பப்பை இதெல்லாம் ஏழாம் பாவம். இது தராசு வடிவில் தான் இருக்கும், கிட்டத்தட்ட தராசு வடிவில் தான் இந்த கிட்னி உடைய அந்த அமைப்பு. அது கிட்னியே என்ன பண்ணுதுன்னா உடம்பு சமநிலை ஆக்கிறது தான். அந்த சமநிலைன்னு சொல்கிறவனே ஏழாம் பாவத்தை சமநிலை, உடம்புல தேவைக்கு அதிகமான சக்தியை வந்து உடம்புலேருந்து வெளியேற்றுறது தான் கிட்னியோட அமைப்பு. இந்த சமநிலை அப்படிங்கிறதும் அங்கே இந்த கிட்னியோட ஒரு அமைப்பாக போயிடுது, உடலை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற வகையில். அந்த வகையில் இந்த ஏழாம் பாவம் என்பது காற்று ராசி அப்படிங்கிறதால, இது நெருப்பு ராசி, அதாவது காலபுருஷனுக்கு லக்னபாவம் நெருப்பு ராசி, நெருப்போட தன்மையை காற்று வந்து மேலும் அதிகப்படுத்துது அப்படிங்கிற மீனிங்லையும். ரெண்டாவது சரராசி அப்படிங்கிறதால, சரம் என்பது நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்வது, அதாவது கணவன் மனை உறவு வந்து நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே செல்ல வேண்டும். அது அதனால தான் திருமணங்கிறத நம்ம என்ன சொல்லணும்னா ஆயிரம் காலத்து பயிர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அது வந்து ஒரு முடிவு இல்லை. ஆயிரம் காலத்து பயிர்னா என்ன, இப்போ நெல், கரும்பு, சோளம் இந்த மாதிரி விஷயத்தை நம்ம பயிரிடும் போது அதுக்கு ஒரு அறுவடை காலம்னு ஒன்று இருக்குது. இப்போ நெல்லுக்குன்னா ஒரு நாலு மாதமோ அஞ்சு மாதமோ அறுவடை காலம்னு இருக்கு இல்லையா, அதோடு அதோடய வயசு முடிஞ்சு போயிடுது. ஆனால் திருமணம்ங்கிறது, திருமணம் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்லணும்னா ஆயிரங்காலத்து பயிர். ஆயிரங்காலத்து பயிர்னா என்ன, நீண்ட நாட்கள் அது இருக்க வேண்டும். அந்த வகையில் இந்த ஏழாவது பாவம் என்பது சரராசி அப்படிங்கிறதால நாளுக்கு நாள் வளர்ந்து செல்ல வேண்டும் அப்படிங்கிற வகையிலையும் முன்னோர்கள் அதை கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. அந்த வகையில் இந்த ஏழாவது பாவம் என்பது திருமணத்துக்கு ரொம்ப ஒரு முக்கியமான முக்கியமான பாவம். அதில் இந்த காரகங்களை பார்க்கும்போது எதையும் பகிர்ந்து கொள்ளுதல், அதாவது இந்த ஏழாவது பாவம் என்பது என்பதே தன்னிடம் இருக்கிறத, தேவைக்கு அதிகமாக இருக்கிறத, நம்மக்கிட்ட இல்லாத ஒன்றை பெறுவதற்காக இருப்பதை கொடுத்து இல்லாததை பெறுவது அப்படிங்கிற மாதிரி ஒரு அமைப்பு, ஓகேங்களா. அதுதான் பகிர்ந்து கொள்ளுதல், பரிசு சுகங்கள், இதெல்லாம் ஏழாம் பாவத்தோட காரகம் சொல்கிறோம். ஒரு ஜாதகத்தில் ஏழாவது பாவங்கிறது ஒற்றைப்படை பாவத்துடன் தொடர்பு கொள்ளும்போது அந்த ஏழாம் பாவம் வந்து வலுவடையுது. அதாவது திருமணம் அப்படிங்கிறது என்னென்னா ஒன்றாவது வீடும் ஏழாவது வீடும் சேர்ந்தது தான் திருமணம், ஒன்று ஏழு தான் திருமணம். இப்போ இந்த ஏழாம் பாவங்கிறது என்ன பண்ணுதுன்னா லக்னத்துக்கு தீமை செய்யக்கூடிய எட்டு பன்னெண்டாவது வீட்டு இது கெடுக்குது. லக்னத்துக்கு சேமியை செய்யக்கூடிய எட்டாவது வீடு பன்னிரெண்டாவது வீடு, ஓகேங்களா. ரெண்டாவது இந்த எட்டாம் ஏழாம் பாவங்கிறது அப்போ எட்டு பன்னெண்டு தீமை அப்படிங்கிறது எட்டாம் பாவத்திற்கார, தீமை அப்படிங்கிறது எட்டாம் பாவத்திற காரகம். அது இல்லாமல் எட்டாம் பாவங்கிறது எளிதில் கிடைக்க முடியாத விஷயம்லாம் எட்டாம் பாவத்திற காரகம். ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இது இந்த விஷயம் வந்து ரொம்ப ரிஸ்க் அப்படிங்கிறது எட்டாம் பாவத்திலே காரகமும் பன்னெண்டாம் பாவத்திலே காரகம். எளிதில் கிடைக்க முடியாத எட்டாவது விடுங்கிறது வலி, வேதனை, அவமானங்கள். பன்னெண்டாவது பாவம் தோல்வி, இதெல்லாம் சொல்லக்கூடியது. ரகசியம், இதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போ எளிதில் கிடைக்க முடியாத நமக்கு வலி வேதனைகளை தரக்கூடிய பாவம் தான் எட்டாவது வீடு. ஏழாவது பாவம்ன்றது அப்படியே ஆப்போசிட், இது எட்டாவது வீட்டுக்கும் பன்னெண்டாவது வீட்டுக்கும் அது அப்படியே அது எட்டு பன்னெண்டாவது பாவமாக வந்துடுறதால
எளிதில் கிடைக்கக்கூடிய அப்படிங்கிறது. உதாரணத்துக்கு யாரும் தப்பாக நினச்சிங்கன்னா, சும்மா ஒரு புரிதலுக்காக நான் சொல்கிறேன். ஒரு ஆண் பெண் ரெண்டு பேர் வந்து மனித உறவு வந்து ஆண் பெண் உறவுகள் என்பது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. ஆனால் திருமணத்துக்கு பிறகு அது ரொம்ப ஈஸியான விஷயமாயிடுது. ஓகேலா, ஒரு ஆண் பெண் உடலுறவு என்பது ரொம்ப ஈஸியான விஷயம்லாம் இல்லை. அது வந்து அடிக்கடி நடக்கிறதோ இதெல்லாம் வந்து நீங்கள் முடியாது. ஆனால் திருமணம் அப்படிங்கிறது பிறகு அது ரொம்ப ஈஸியான போயிடுச்சு. அதாவது உலகத்தில் நாகரிகம் அப்படிங்கிறது மனிதனுக்கும் மற்ற உயிரினத்துக்கும் எங்கே வித்தியாசப்படுதுன்னு நிறைய பேர் சொல்லுவோம். நம்ம என்ன சொல்லுவோம், மனுஷனுக்கு பேச்சாற்றல் இருக்குது, அதனால தான் அவன் டெவலப் ஆகிட்டான்னு சொல்கிறேன் இல்லையா. அதை விட ரொம்ப அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது மூணாம் பாவம் மனுஷனுக்கு அது ஒத்துக்கிறேன் நான். இருந்தாலும் கூட திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னு வச்சுக்கிங்களேன், திருமணம் அப்படிங்கிற நிகழ்ச்சி மனித சமுதாயத்தில் இல்லை அப்படின்றா மனித சமுதாயத்தில் ஒரு ஒற்றுமை இருந்திருக்கார், ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கார், ஒரு சந்தோஷம் இருக்கார். யோசித்து பாருங்கள், திருமணம் அப்படிங்கிற லைஃப் உலகத்தில் யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் திருமணம் பண்ணிக்கல. அவங்கவுங்க எப்படி ஒன்றா இருந்துக்கிறாங்க, ஒரு முறையற்ற வாழ்க்கை வாழ்கிறாங்கன்னா உலகம் எப்படி இருந்திருக்கும் பாருங்கள். மிகப்பெரிய ஒரு கலவரம், மிகப்பெரிய பிரச்சனைலாம் ஆயிடும். ஆனால் திருமணம் அப்படிங்கிற விஷயம் என்ன ஆகுதுன்னா, மனித வாழ்க்கையை ஒருமுனைப்படுத்துது. ரெண்டாவது, ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் மேலே நம்பிக்கை வரணும் அப்படின்னாவே திருமணம் அப்படின்னாவே ஒரு கட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. ஓகேங்களா. ரெண்டாவது, நம்ம ரேஷன் கார்டு அப்படிங்கிறது திருமணம் ஆனவங்க தான் ரேஷன் கார்டு, திருமணம் ஆகாதவங்களுக்கு ரேஷன் கார்டு வாங்குறது ரொம்ப கஷ்டமான விஷயமா போடு. அப்போ இந்த ஏழாவது பாவங்கிறது எட்டுக்கும் பன்னெண்டாவது பாவமா, எட்டுக்கும் பன்னெண்டாவது பாவத்துக்கும் அப்படியே எட்டு பன்னெண்டாவது பாவமாக போயிருந்தால எல்லாவது பிரச்சனைகளையும் தடுக்கக்கூடிய பாவமாக இருக்கிறதால இந்த ஏழாவது பாவம் என்பது ரொம்ப ஒரு அற்புதமான பாவம். அதனால்தான் திருமணங்கிறதில் வச்சுருக்கோம். மனித வாழ்க்கையில் திருமணம் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா மனிதர்களுடைய நாகரிக வளர்ச்சியில் பெருமளவு டெவலப் ஆகிட முடியாது. ஓகேங்களா. திருமணம் அப்படின்னு ஒன்று இருந்ததால் தான் பெரும்பாலான அகம் சார்ந்த விஷயங்களில் வரக்கூடிய தவறுகள் வந்து குறையுது. ஓகேங்களா. ஒரு ஆணும் பெண்ணும் தனியாக ஒரு ரூமில் இருக்காங்க அப்படின்னா திருமணம் ஆகா இருந்தாலும் அது பிரச்சனைக்கு ஒரு சட்டவிரோதம் அது. ஓகேங்களா. ஒரு லார்ஜில் வந்து ஒரு ஆண் பெண் ரெண்டு பேர் தனியாக இருக்காங்க அப்படின்னாங்கன்னா அது வந்து சட்டவிரோதம் தான். ஓகேங்களா. ஆனால் கணவன் மனையாக இருந்தாலும் அதில் எந்த ஒரு சட்டவிரோதமும் இல்லை. ஓகேங்களா. ஒரு ஆண் பெண் திருமணம் ஆகாமல் ஒரு குழந்தை பார்த்துட்டாங்கன்னா அது சட்டவிரோதம் தான். ஆனால் திருமணம் ஆகிட்டு ஒரு ஒரு வருஷத்துலேயோ அல்லது ஒன்றரை வருஷத்துலேயோ குழந்தை பார்த்துட்டாங்கன்னா அது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக தான் கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த ஏழாவது பாவங்கிறது நான் எங்கே சொல்ல வரேன்னா, அந்த எட்டுக்கும் பன்னெண்டுக்கும் அது பன்னிரெண்டாவது பாவம், எட்டு பன்னெண்டாவது பாவமாக போயிருந்தால இது வந்து நல்ல பாவம் அப்படிங்கிறதால வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயத்துக்கும் ஒரு ஆரம்பம், ஒரு விஷயத்தோட முடிவு இன்னொரு விஷயத்தோட ஆரம்பம் சொல்கிறோம் இல்லையா. இது அதுதான் இந்த மேற்கு திசையை குறிக்கிறது. இந்த மேற்கு திசைன்னு சொல்கிறது இது உதயம், இது வந்து கிழக்கு திசைன்னு சொல்லுவோம், இது மேற்கு திசைன்னு சொல்கிறோம். இந்த மேற்கு திசை என்பது தற்காலிகமான அஸ்தமனம். ஓகேவா. அஸ்தமனம்னு வந்துட்ட பிறகு அது அப்படியே அஸ்தமனமாக போயிடல. இன்றைக்கி சூரியன் 6 மணிக்கு அஸ்தமனம் ஆகுதுன்னா அப்படியே அஸ்தமனம் ஆகிட்டு போயிடல, அது தற்காலிகமான அஸ்தமனம் தான். மீண்டும் உதயம் வருதுன்னு சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏழாவது பாவம் என்பது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் முடிவை சொல்லிட்டு அப்புறம் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தின் ஆரம்பத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு பாவமாகவும் இருக்குது அப்படிங்கிற அந்த வகையில் இந்த ஏழாம் பாவம் திருமணம் யார் யாருக்கெல்லாம் மன வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஏழாவது பாவத்தை தான் மெயின் விஷயமாக பார்க்குறோம். ஏன்னா ஏழாவது பாவத்தில் இருக்கிற அந்த காரகத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏழாவது பாவங்கிறது சந்திப்பு, எதையும் பகிர்ந்து கொள்ளுதல், பரிசு சுகங்கள். இது வந்து யார் யாருக்கெல்லாம் ஏழாம் பாவம் ஒற்றைப்படை பாவத்தை தொடர்பு கொள்கிறதோ, இந்த பாவ தொடர்புனா என்ன அப்படிங்கிறத புதிய நண்பர்களுக்கு தெரியாமல் இருக்கும். அவங்க கீழே இருக்கிற இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே இருக்கிற நீங்கள் ஒரு 4-5 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அந்த 12 பாவத்தோட காரகங்கள், கிரகத்தோட காரகங்கள், பாவ தொடர்புனா என்ன, கிரக தொடர்புனா என்ன சொல்லிட்டு தெளிவாக நான் கொடுத்துருக்கேன். என்னுடைய வெப்சைட்டுக்குள்ளே பிளாக் இருக்குது, அந்த பிளாகில் போயிட்டும் பாருங்கள். பிளாகில் போயிட்டு பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு பாவ தொடர்புனா என்ன அப்படிங்கிறது தெளிவாக நான் கொடுத்துருக்கேன், அதை வந்து பாருங்கள். குறிப்பாக என்னுடைய புத்தகம் கொடுப்பனையும் தசாபுத்தியும் அப்படிங்கிற புத்தகம் இருக்குது, அந்த புத்தகத்தை வாங்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா பாவ தொடர்புனா என்ன அப்படின்னு உதாரண ஜாதகத்தோடு நிறைய கொடுத்துருக்கேன். இந்த கேபி முறை பிரகாரம் நம்ம பார்க்கும்போது ஆரம்பத்தில் பார்க்கும்போது கேபி முறைங்கிறது ரொம்ப கடினமாக இருக்குமே தான் தெரியும். ஆனால் அதை பயன்படுத்த ஒரு 3 to 4 மாதத்தில் நீங்கள் ஒரு நிபுணராக ஆகிடலாம் நிச்சயமாக. இப்போ ஏழாம் பாவம் மற்ற பாவத்துடன் கொள்ளக்கூடிய தொடர்புகளை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ணுவோம். அடுத்த பாகத்தில் வந்து ஏழாம் பாவம்
கேபி முறை பிரகாரம் எப்படி எப்படி இருந்தால் மனவாழ்க்கை நல்லா இருக்குன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.